அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உணவு காட்டில் இப்போது என்னென்னலாம் நான் அறுவடை பண்ணியிருக்கேன், எந்தெந்த செடிகள்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு, முக்கியமாக கோடை காலத்தில் பலன் தரக்கூடிய தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரி, இதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, உளுந்து போட்டிருந்தேன் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, குளிர்கால பயிர்களான கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கா அல்லது சொதப்பல்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறமா மிளகாய், வானம் பார்த்த மிளகாயில் ஒரு மூணு விதமான வானம் பார்த்த மிளகாய் இதெல்லாம் வளர்ச்சி எப்படி இருக்குது, தக்காளியில் என்னென்னலாம் அறுவடை எடுத்தேன், இதை எல்லாத்தையுமே விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல முள்ளங்கி அறுவடையை பார்க்கலாம். ஆல்ரெடி முள்ளங்கி அறுவடையை பற்றி ஏற்கனவே போன பதிவிலேயே நான் போட்டிருப்பேன். இது இரண்டாவது அறுவடை. இரண்டாவது அறுவடையிலையும் நல்ல அறுவடை கிடைச்சிது. சிவப்பு முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தார்மாரான வளர்ச்சி, ரொம்ப நீளமாகவே வந்திருக்கு. அடுத்தது வெள்ளை முள்ளங்கியும் சொல்லவே வேணாம், அதுவும் வந்து நல்லா தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுலேயும் வந்துட்டு இரண்டாவது அறுவடை எடுத்துட்டேன். இன்னொரு செட்டு போட்டு விட்டுருக்கேன், அது இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு. அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். உளுந்து போட்டு விட்டுருந்தேங்க, வீட்டு தேவைக்காக மட்டுமே. அந்த உளுந்துலாம் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. என்ன ஒன்று, பூச்சி தாக்குதல் ரொம்பவே அதிகமாக இருக்குது, முக்கியமாக இந்த புழுக்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. பூச்சி வெரைட்டி எல்லாமே தெளிச்சிட்டு தான் வரேன், கற்பூர கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல் இதெல்லாமே தெளிச்சிட்டு தான் வரேன். பார்ப்போம், இதில் ஒரு நல்ல அறுவடை எடுத்துடலாம். உளுந்து பொதுவாக வந்து இந்த சீசனில் ஒரு நல்ல அறுவடையை ஈஸியாகவே எடுத்துடலாம். உளுந்துலேருந்து காய்களே வர ஆரம்பிச்சிருச்சிங்க, இப்போ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவாக இந்த உளுந்துலலாம் பார்த்திங்கன்னா வைரஸ் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த வெள்ளை ஈக்களால் பரவக்கூடிய வைரஸ் நோய். அதை கட்டுப்படுத்துறதுக்காக மஞ்சள் அட்டை வந்து போட்டு விட்டுருக்கேன், அதில் நிறைய பூச்சிகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகியிருக்கு. இருந்தாலும் புழுக்கள் தொல்லை கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை மருந்துகள் தெளித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தணும். திருப்பியும் இரண்டாவது செட்டு முள்ளங்கி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இரண்டாவது செட்டு முள்ளங்கி போட்டுருக்கேன், அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. போன பதிவிலேயே கீரைகள் அறுவடையை காட்டியிருப்பேன், கீரைகள் அறுவடை பண்ணிவிட்டு திருப்பி அரை கீரை வீட்டுக்காக தேவைக்காக மட்டுமே போட்டு விட்டுருக்கேன். அது எல்லாமே இப்போ தான் வந்து முளைச்சி அழகாக எல்லாமே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி, தர்பூசணி, முலாம்பழம் இது எல்லாமே வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. வெள்ளரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பூக்கள்லாம் வந்து பெண் பூக்கள் வந்து காய்களே வர ஆரம்பிச்சிருச்சு, பிஞ்சுகள் போட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நீட்டு வெள்ளரி, பண்ருட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இது பழ வெள்ளரிங்க, ரொம்ப பெருசாக வரும், நம்ம பிஞ்சாவும் பறித்து சாப்பிடலாம். அடுத்தது தர்பூசணி. தர்பூசணிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள்லாம் வந்து பெண் பூக்களே வர ஆரம்பிச்சிருச்சிங்க. என்ன ஒன்று, புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் நிறையவே இருக்குது, அஸ்வினி பூச்சி தாக்குதலும் இருக்குது, இலைகளை கடித்து சாப்பிட்ற புழுக்கள் தாக்குதல் இருக்குது. பொதுவாக இந்த வெயில் காலத்தில் பூச்சிகள் தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும், இதில் ஒரு நல்ல அறுவடை எடுக்கணும் அப்படின்றது வந்து சவாலான விஷயந்தான். பார்த்து பார்த்து நம்ம மருந்துகள் தெளித்தாதான் நல்ல அறுவடையை எடுக்க முடியும். இதுபோல் பிஞ்சி வர நேரத்தில் தேமூர் கரைசல் அல்லது மீனமிடம் தெளிச்சினாக்கா பிஞ்சி உதிர்தல் பிரச்சனை வந்து சரியாகும். அப்புறம் சின்ன வெங்காயமும் போட்டு விட்டுருக்கேன், அது சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. போன ஆடி சீசனில் தான் சரியான அறுவடை எடுக்க முடியல, இந்த டைம் கண்டிப்பாக நல்ல அறுவடை எடுக்கலாம். இலைகள் நுனியில் பார்த்தீங்கன்னாக்கா நுனிக்கருகள் நோய் வந்திருக்கு, இதுக்கு சூடோமோனஸ் தெளித்து விட்டுருக்கேன். அடுத்தது தண்ணீர்லேயும் கலந்து பாய்ச்சி விட்டுருக்கேன், எல்லாம் வந்து சரியாயிடும் நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த டைம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வீட்டு தேவைக்காகவே ஒரு பாத்தியில் பாதி அளவு வந்து போட்டு விட்டுருக்கேன். அடுத்ததாக செடி பீன்ஸும் போட்டு விட்டுருக்குங்க. செடி பீன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மொட்டுக்கள் வந்து பூக்களே வர ஆரம்பிச்சிருக்கு. வெண்டை வந்து வீட்டு தேவைக்காக மட்டுமே பருமன் வெண்டை கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன், அதில் நல்லா வந்து இப்போ மொட்டுக்களே வர ஆரம்பிச்சிருக்கு. கேரட் ஆல்ரெடி போன பதிவிலேயே அறுவடை பண்ணியிருப்பேன், திருப்பியும் வந்து ஒரு சில கேரட் முத்திருக்கு, அதையும் வந்து அறுவடை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறகவரையெல்லாம் வந்து இன்னமும் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குங்க. நிறைய நண்பர்கள் வந்து விதைகள் வேணும்னு கேட்டிருக்கீங்க, ஆல்ரெடி நான் விதைகள் ஷேர் பண்ணிட்டேன், இருந்தாலும் இதிலிருந்து கண்டிப்பாக எடுத்து விதைகள் ஷேர் பண்ணுறேன், எப்போ அப்படின்றத அறிவிப்பேன். இந்த சிறகவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமானது, கிட்டத்தட்ட ஒரு முழம் அளவுக்கு நீளமாக இருக்குங்க.
இப்போ நான் அதை எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அளந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சிறகவரையெல்லாம் பார்த்தீங்கனாக்கா என்னுடைய கையில் ஒரு முழம் அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு ரெண்டு சிறகவரையை எடுத்து நம்ம குழம்புக்கு போட்டாலே போதும், அல்லது பொரியல் பண்ணாலே போதும். ரெண்டுலேருந்து ஒரு நாலு சிறகவரையே போதுமானது. குட்டை சிறகவரையும் இருக்குது. தக்காளியிலேருந்து திருப்பி நமக்கு கிடைச்சிட்டு தாங்க இருங்க. எப்பயும் ஒரு ஒரு முறை போகும்போதும் கிட்டத்தட்ட 5 கிலோவிலேருந்து 10 கிலோ அளவாவது தக்காளி வந்து கிடைச்சிடும். அந்த ஆடிப்பட்டத்தில் தான் எனக்கு கை கொடுக்கல, ஆனால் இந்த தைப்பட்டத்தில் எனக்கு தக்காளி தொடர்ந்து வீட்டு தேவையும் மீறி மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் கொடுக்குற அளவுக்கும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. குளிர்கால பயிர்களில் முக்கியமாக இந்த முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் லேட்டாக அப்படியே ஆம மாதிரி தாங்க வந்துட்டுருக்கு. என்ன ஒன்று, இதில் இந்த புழுக்கள் வந்துட்டு அந்த குருத்து பகுதியில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சேதப்படுத்துது. அதை கட்டுப்படுத்துறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எப்படியும் ஒரு நல்ல அறுவடை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்டு இருக்குங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுவும் ஆர்கானிக்கில் கஷ்டப்பட்டு பார்த்தா தான் அறுவடை கிடைக்கிது. அப்போ வந்து அவங்க எவ்வளோ கெமிக்கல் தெளித்து நமக்கு இந்த முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்றது கண்டிப்பாக கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அடுத்தது மிளகாயில் வானம் பார்த்த மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 வெரைட்டி வந்து போட்டு விட்டுருக்குங்க. இது எதுக்காக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கு. அடுத்தது இதிலிருந்து விதைகள் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஒரு சரமு முழுவதும் நீளமாக போட்டு விட்டுருக்கேன். இது ஒரு வானம் பார்த்த மிளகாய். ஆல்ரெடி பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செடிகள்லேயுமே பூக்கள் வச்சு மிளகாய் வந்து காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. இது அப்படியே செடியிலேயே பழுக்க விட்டு அதை வந்து எடுக்கணும். வரமிளகாய்னு சொல்லுவாங்க. விதைகளுக்காகவும் எடுத்துக்கலாம், வீட்டு தேவைக்காகவும் எடுத்துக்கலாம். இது ஒரு வானம் பார்த்த மிளகாய். இப்போ ரெண்டாவது வானம் பார்த்த மிளகாய் தான் பார்த்துட்ருக்கோம். இது பச்சையிலேயே வானம் பார்த்த மிளகாய். ரொம்ப பயங்கர காரமான மிளகாய்ங்க அது. இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கனாக்கா இது சின்னதாக இருக்கும். இதுவும் ஒரு வானம் பார்த்த மிளகாய் தான். இந்த மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேர் வெரைட்டி, அதாவது நாட்டு மிளகாய்கள். இதிலிருந்து நம்ம மிளகாய் தூள் அரைச்சோம் அப்படின்னாக்கா அவ்வளவு காரமாக இருக்கும், ரொம்பவும் உடம்புக்கு நல்லது இந்த மிளகாயெல்லாம். இந்த மிளகாய் செடியில் வரக்கூடிய இலை சுருட்டல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு தொடர்ந்து புளிச்ச மோரும் தேமூர் கரிசம் தெளித்து விட்டுட்டு இருக்குங்க. ஓரளவு எல்லாமே பிக்கப் ஆகி வந்து பூக்கள் பூத்து காய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்க, அப்டேட் எல்லாமே பார்த்து முடித்தாச்சு. இப்போ அறுவடையை எல்லாத்தையுமே பார்த்துடலாம். தக்காளியில் ஒரு மாசான அறுவடை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது முள்ளங்கி, இது 2வது அறுவடை, அதுவும் நல்லா தான் வந்துட்டுருக்கு. கேரட்டும் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு தக்காளி, சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, கேரட் இது மட்டும்தான் அறுவடை. இந்த முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைமில் 85 கிலோக்கு அளவு காய்ச்சிருச்சு, அதாவது விளைஞ்சிருச்சுனாக்கா அதை கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடும்போது அது ஒரு மன திருப்தி. ஆர்கானிக்காக விளைய வச்சு நம்ம கொடுக்கும்போது அது சந்தோஷத்துக்கு வந்து விலை மதிப்பே கிடையாதுங்க. அவ்வளோதாங்க, உணவுக்காடு அப்டேட் வந்து இதோட முடியுது. அடுத்தது செடிகள் கொடிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றத அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.